சென்னை போரூரை அடுத்த காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் பிஜி அவனியூவில் ஸ்ரீ சிந்தாமணி விநாயகர் ஆலய புனராவர்த்தன ஜீரோத்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. காட்டுப்பாக்கம் பிஜி அவனியூவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ சிந்தாமணி விநாயகருக்கு அற்புதமான ஒரு ஆலயத்தை ஆலய நிர்வாக குழுவினர் இணைந்து உருவாக்கியுள்ளனர். பொதுமக்களின் பேராதரவோடும் நன்கொடையாளர்களின் ஆதரவோடும் ஸ்ரீ சிந்தாமணி விநாயகர் ஆலய ஜீரோர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. சுபக்கிருதி வருடம் மாசி மாதம் 25 நாள் ஆங்கில தேதி மார்ச் 9 வியாழக்கிழமை அன்று காலை 9 மேல் 10:30 மிக சிறப்பான முறையில் இந்த கும்பாபிஷேக விழா நடைபெற்று முடிந்தது. வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அருளக்கூடிய ஸ்ரீ சிந்தாமணி விநாயகர், ஸ்ரீ சிவபெருமான், ஸ்ரீ துர்க்க அம்மன், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ நர்த்தன விநாயகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ பிரம்மா, நவகிரகங்களை உள்ளடக்கிய சிறந்த சிற்பிகளை கொண்டு சிறப்பாக புனரமைக்கப்பட்ட பஞ்சவர்ணம் தீட்டி புது பொலிவோடு காட்டுப்பாக்கம் பிஜி அவனியூவில் புதிதாக ராஜகோபுரம் அமைத்து ஆலயம் மங்களகரமாக சிவக்கிருது வருடம் மாசி மாதம் 25 நாள் திவ்யை திதியும் ஹஸ்த நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக தினத்தில் காலை 9 மேல் 10:30 மேஷ லக்னத்தில் சிவ ஆகம முறைகளின்படி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் காட்டுப்பாக்கத்தையும் மற்ற பகுதிகளையும் சார்ந்த பொதுமக்கள் சுமார் 1000 பேருக்கு மேல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெற்றனர். அருள்மிகு சிந்தாமணி விநாயகர் பிஜி அவென்யூ காட்டுப்பாக்கம் சென்னை 56 பூவிருந்தவல்லி வட்டம் திருவள்ளுவர் மாவட்டம். இங்கு மிக சிறப்பாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு சிந்தாமணி விநாயகர் கேட்டதை உடனே கொடுக்கக்கூடியவர். அவன் நினைத்த காரியத்தை வேண்டிக் கொண்டு சென்றால் அதை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் நம்ம சிவன் சிந்தாமணி விநாயகர். அது மட்டுமல்ல, மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி, இப்படி பல விஷயங்கள் உதவி செய்து இந்த நகரிலேயே பெரிய அளவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகப்படியாக பெரிய அளவில் தொழில் செய்பவர்கள் மற்றும் அனைவருமே சுபிச்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிஜி அவனியூ மிக மிக மேல்மேலும் அடைய, காட்டுப்பாக்க மேலும் மேலும் வளர இந்த சின்ன அருள்மிகு சிந்தாமணி விநாயகர் எங்களை காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விஷயங்களும் நினைத்ததை உடனே செய்து கொடுக்கக்கூடியவர். இன்று வேட்டி கொண்டு போனால் நாளையே அவருக்கு நல்ல விஷயங்கள் கிட்டும். அப்படிப்பட்ட இந்த சிந்தாமணி விநாயகரை தரிசித்து மக்கள் அனைவருக்கும் சிந்தாமணி விநாயகர் அருளை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறியும் இந்த விநாயகர் பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறியும் இந்த விநாயகர் அருளை அனைவரும் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் இதை தரிசித்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அருள்மிகு சிந்தாமணி விநாயகருக்கு ஜே என முழக்கமிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூந்தமல்லி வட்டத்தில் காட்டுப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள பிஜோனில் 9/3/2023 இன்று விழாக்கிழமை அருள்மிகு சிந்தாமணி விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஊர் மக்கள், பக்தர்கள், நிர்வாகிகள் அனைவரோடு ஒத்துழைப்போடும் இந்த விழா இனிதே நடைபெற்றது. அனைவருக்கும் இந்த விழா குழுவின் சார்பாக எல்லாருக்கும் நன்றி கலந்த நன்கொடை அளித்தவர்களுக்கும் கோவில் நிர்வாகிகளுக்கும் இந்த கோவில் கட்டுமான பணிகள் உதவிய அனைவருக்கும் நன்றி 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 சொல்லி சிந்தாமணி அவர்களை கேட்குமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய்க்கழக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிந்தாமணி விநாயக மூர்த்திக்கு ஜெய். நமது நகரில் வீட்டிருக்கும் சிந்தாமணி விநாயகர் மிக சிறப்பு வாய்ந்த விநாயக பெருமான். சிந்தாமணினால கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மணிமாலை. ஆனா இந்த பிள்ளையார் பேரே சிந்தாமணி விநாயகர் இருக்கிறதுனால இந்த சிந்தாமணி விநாயகர் ஆலயம் வந்து மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக இன்று நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமைக்கு மகா கணபதி ஹோமம் துவங்கி தீர்த்தம் எடுத்து வருதல், 4 கால பூஜை, ஒவ்வொரு காலத்திலையும் யாகங்கள் நல்ல மந்திரங்களை சொல்லி சுவாமிக்கு சக்தி ஊட்டி புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானுக்கு சிறப்பாக இன்று முடிஞ்சது. ராஜகோபுரம்ன்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது.
இந்த ராஜகோபுரம் கட்டி மகா கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம். அதே போல எல்லா விதமான நோய் நொடி எல்லாம் தீர்ந்து சகல வியாதிகள்லாம் எல்லா விதமான வியாதியும் வராம எல்லோரும் க்ஷேமமா இருக்கணும்னு இந்த பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். மிக சிறப்பா பக்த கோடிகள்லாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோரும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அதாவது இந்த ஊர்ல வந்து சிந்தாமணிங்கிறதே எல்லாரும் சிந்தாமணின்னா திருப்பார்கடலை கடையும் போது ஒவ்வொன்றா வந்துட்டே இருந்ததுதான். காமதேனு இப்படின்னு ஒவ்வொரு உச்சி சிரவணம் இப்படின்னு பலவிதமான திரவியங்கள் பூமியிலேருந்து வந்துட்டே இருக்கும்போது இந்த சிந்தாமணி அப்படின்ற மணியும் வந்துதான். அந்த சிந்தாமணி மணியை வந்து நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குமா அந்த மணி. அதனாலதான் விநாயகருக்கு வந்து சிந்தாமணி விநாயகர் என்று பெயர் சூட்டப்பெற்று இந்த நகர்ல நம்ம என்னென்ன கேட்டோமோ அத்தனையும் கொடுக்கிறார் இந்த விநாயகர். பண கஷ்டம்ன்றதே இல்லாம இந்த திருப்பணி இவ்வளவு சிறப்பா நடந்திருக்கு. அதே போல இந்த இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொன்ன காலம்பரை எல்லாருமே வயசானவங்களா இருந்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அந்த கலையாத கல்வியும் குறையாத வயதும் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடும் ஓர் துன்பம் இல்லாத வாழ்வும் அப்படின்றான் அபிராமி அத்தாதியில சொல்லியிருக்கு. அது போல இவங்கெல்லாம் வந்து என்னைக்குமே வியாதி இல்லாம என்னைக்குமே இளமையாவே இருக்காங்க. இன்னும் அந்த இளமையாவே இருக்கணும்னு சிந்தாமணி விநாயகரை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கும்பாபிஷேக திருநாளான சுபக்ருது வருடம் மாசி மாதம் 25 நாள் மார்ச் 9 விழாக்கிழமை காலை 8 நான்காம் கால யாகசாலை பூஜை ஹோமம் துவக்கப்பட்டது. பிம்ப சுத்தி தெய்வங்களுக்கு ரக்ஷா பந்தனமும் காலை 8:30 மேல் நாள் சந்தானம் தத்வார்ச்சனை சபர் சகுதி ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காலை 10:15 விமான மகா கும்பாபிஷேகமும் 10:30 ஸ்ரீ மூலதான தெய்வங்கள் மகா கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் அருட்பிரசாதமும் பொதுமக்கள் வழங்கப்பட்டது. வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் சர்வ சாதகர்கள் விவாகம வாசஸ்பதி அவர்கள், பி சந்திரமௌலி சிவாச்சாரியர் அவர்களும், ஆலய அர்ச்சகர் ஆனந்த் ஐயர், ஆலய ஸ்தபதி என் பாலமுருகன் ஆகியோர் மற்றும் சிவகாம பிரயோக ரத்னம் ஸ்ரீ சங்கரன் சிவாச்சாரியார் மற்றும் MMDA காலனி முத்துமாரியம்மன் திருக்கோயில் திருவையாறு ஸ்ரீ பஞ்சநாதீஸ்வரர் ஆலய பூஜஸ்தானிஸ்கர் சிவகாம பிரயோக ரத்னம் எஸ் சங்கரன் சிவாச்சாரியார் ஆகியோர் இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளை முன்னிருந்து நடத்தி வைத்தனர். மிக அற்புதமான இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்விற்கான ஆலய குழு நிர்வாகிகளாக சி பந்தன் தலைவர் அவர்களாகவும், கே பரமேஸ்வரன் அவர்கள் செயலாளராகவும், டி மோகன் பொருளாளராகவும், பி சந்திரசேகரன் துணைத் தலைவராகவும், மாலதி ஜெயக்குமார் துணை செயலாளராகவும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களும் இணைந்து மகா கும்பாபிஷேக விழாவை இறைவனின் பேரருளோடு மிக சிறப்பான முறையில் நடத்தி தந்திருந்தனர். வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அருட்பிரசாதமும் மதியம் 12 சமபந்தி போஜனமும் மிக இனிதாக நடைபெற்று முடிந்தது. வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அருளக்கூடிய ஸ்ரீ சிந்தாமணி விநாயகர் ஆலயத்திற்கு வருகை தந்து இறைவனின் பேருளை பெற ஆலய குழுவினர் தங்களை அழைக்கின்றனர்.